தேனி மாதிரி சுறுசுறுப்பா இருந்துட்டு இப்ப வேலை ஏதும் இல்லாம ஈ ஓட்டின்னு இருக்காரே இவாதான் நம்ம ஹீரோ பேரு எஸ் எக்யராம சுப்பிரமணியம் பிஏபிஎம் ஈ ஓட்டுறது எப்படிங்கறத பத்தி ஒரு புஸ்தகமே எழுதலாம் இவா அந்த அளவுக்கு அனுபவம் அண்ணாவுக்கு வாக்கப்பட்டவா ஹீரோயின் அண்ணாவை விட மன்னி வசதியானவா இவா தயவுல தான் அவ காலட்சேபமே நடந்துட்டு இருக்கு அவ பேரை தெரிஞ்சுக்க வேண்டாமோ அவ பேரு கோகிலா காப்பி கொடுத்துட்டு உடனே போயிடணுமா சத்தங்க வா சட்னு வாடி எப்பவுமே சபலம்தான் முத முதல்ல பார்த்ததுல இருந்து சபலம்தான் இவா ரெண்டு பேரும் எங்க சந்திச்சுட்டா தெரியுமோ கச்சாலீஸ்வரர் அக்ரஹாரத்துல
மாமா மாமா இந்த ப்ளூ புடவை கட்டிட்டு வரானே அவளா இல்ல சிவப்பு புடவை கட்டிட்டு வரானே யார் பொண்ணு புடவை கட்டிட்டு இருக்கானே ரெண்டு பேருமே பொண்ணா தான் எனக்கு தெரியிறது படுத்து ரேல் பார்த்தடா கல்யாண பொண்ணு யாருன்னு கேட்டேன் முதல்ல யார் வந்து நோக்கு நமஸ்காரம் பண்றாளோ அவதான் கல்யாண பொண்ணு ஏண்டா அதுள்ள பறக்கற நான் பறக்கல மாமா ஆள் தெரியாம ஆசைப்பட்டு போடாதேன்னு கேட்டேன் கோகிலா மாப்பிளை நமஸ்காரம் பண்ணிக்கமா नमस्कार उठ सदाय अब पाड़मा அது பாட தெரியலன்னா முற்றுங்களே பரவால பாட தெரியுமா பாட தெரியுமா வா சித்தரங்க पल्ली
பாடம் பயின்று வந்தேன் காதல் நெருப்பினிலே எனது கண்களை விட்டு விட்டேன் மோதும் விரகத்திலே மோதும் விரகத்திலே செல்லம்மா பாட்டு பார்த்தே இப்படி அனுசரிச்சுட்டு போறானே நாளைக்கு கல்யாணத்துக்கு அப்புறம் தாசான தாசன் தானா அவனை பத்தி நோக்கு தெரியாதா பாசல்ல பிச்சை கேட்டு பாடுற பிச்சைக்காரன் கூடவே சேர்ந்து பாடுவா மணி அதெல்லாம் இருக்கட்டும் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா கல்யாண சம்பந்தமா என்ன சொல்ற நேக்கு சம்மதம் தான் நீ என்னடா சொல்ற அது கச்சேரிக்கு இந்தங்கோ அது நான் என்ன மாலை வாங்கி வச்சுக்கோங்கடா நான் வந்து கழுத்து நீட்டுறேன் அப்படின்னு அலையறேன் நான் தொட்டா விருத்தி ஆறுதுன்னு எல்லாரும் நம்புறா ஃபார் எக்ஸாம்பிள் உன்னை தொட்டேன் ஒரு குழந்தை இருக்கு இல்லையா போரும் போரும் தவிர அது நேக்கு கொடுக்குற மரியாதையா என் தோப்பனார் காலத்துல இருந்து அப்படியே வருது இன்னைக்கு ஆட போறதா இந்த பிருந்தா அது இத்தினூண்டா அந்த கூடத்துல அம்மனமா ஆடி இருக்கே இன்னைக்கு ஆறார் சபால் ஆடுறது வக்கீல் சாரோட ஒரே சாதனை இந்த குழந்தையை பத்தினதுதான் பேரு மஞ்சு ஹாய் குட்டிக்கு ஸ்கூல் முடிஞ்சு போயிட்டா அப்ப நீ டான்ஸ் கச்சேரிக்கு வரலையோ இல்லையோ உனக்கு தான் டான்ஸ் பிடிக்காத அப்ப எனக்கு டான்ஸ் சொல்லி கொடுப்பா டான்ஸா ஐயோ எனக்கு டான்ஸ் பத்தி பேச தானடா என்ன தெரியும் டான்ஸ் ஆட தெரியாத தா தி தா க ந க ஜம் தா ரே கே தா தா க தா க தி தா க ந க ஜம் தா ரே கே தா க ந க ஜம் தா ரே கே தா தா க தா ஜே தா க ந க ஜம் பெரியோர்களே அவ்வளவுதானே சார் பெரிய என்ன மாலை மாலையா நான் மாலையை போட்டுன்னா லேஸ்ல கழட்டுறதில்ல நீங்க போங்க பெரியோர்களே தாய்மார்களே இந்த பிருந்தா சகோதரிகள் நாட்டிய அரங்கேற்றத்தில் பங்கெடுத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி இந்த பரதக்கலைக்கு வித்து இட்டவரே ஒரு ஆம்பளை தான் ஆனா இது அதிகமா பெண்கள் தான் ஆடுறாங்க அதுக்கும் காரணம் இருக்கு ஏன்னா அந்த பரத முனிவரையே ஆட்டி படைச்சுக்கிட்டு இருந்த அவருடைய மனைவி ஒரு பெண்மணி அம்மா டியூனுக்கு அண்ணா ஆடி இருக்காருன்னு நினைக்கிறேன் ஆக தாம் பெற்ற இன்பம் இந்த வையகம் பரட்டுமேனு எல்லாருக்கும் பரத கலையை கத்து கொடுத்திருக்கார் இந்த இடத்துல சிரிக்கணுமே வா உன்னை விட கனமா ஒரு பொட்டி என்ன படிப்போ என்ன தேடி ஏதாவது கட்சிக்காரன் வந்தானாடி கேசு இன்னைக்கு வந்தா இன்னைக்கு வரத்துக்கு என்ன பண்றது உன் ராசி நோக்கு வாக்கப்பட்டதுல இருந்து எனக்கு ஒரு இழவையும் காணும் என்ன பேசுறேன்னு புரிஞ்சுன்னு தான் பேசுறேடா தெரியுண்டி சும்மா குத்தி காட்டாத உன் காத்த தயவுல தான் என் காலட்சேபம் நடக்கிறது எனக்கு தெரியும் ஆனா இப்படியே போயிடாது நேக்கும் காலம் வரும் நீ இப்படி குழந்தை முன்னாடி அஸ்ட் பெஸ்ட் பேசுறேன் கேஸ் வருமா கேஸ் வருமானு காத்துட்டு இருக்கிறது காட்டலாம் ஏதோ ஒரு வக்கீல் கிட்ட ஜூனியர் சேர்ந்துடலாம் என் வண்டி சேர்த்துப்பான் எவன் சேர்த்துப்பான் ஆனா அவனுக்கு பொறாம நான் வந்துட்டு ஜூனியரா சேர்ந்த உடனே கட்சிக்காரன் எல்லாம் என்ன சுத்திட்டு இருந்தா அழிவான் அப்புறம் இவனுங்களா வாழு ஊட்டி வளர்த்த கிளின்னு பாட வேண்டி வந்துருவேன் ஒரு கேஸ் வரட்டும் அப்புறம் பாரு இந்த எக்ஸ்
சண்டையை பார்த்தேன். அவர்களுடைய மனம், செயல், வேகம் எல்லாம் ஒரே சமயத்தில் ஒன்றி செயல்படுகிறது. இவர்கள் இந்த கல்லை எல்லாம் உடைப்பதை பார்க்கும் பொழுது நாமும் ஒரு ரெண்டு சங்கலை எடுத்து வைத்து உடைத்தால் என்ன என்று தோன்றுகிறது. சார், ஏதோ ஆசைப்பட்டு உடைக்கிறேன்னு சொன்னதுக்கா இப்படியா? இது நல்ல செங்கலா இருக்க, இதெல்லாம் வச்சு வீடு கட்டலாம், இதை போய் உடைச்சுண்டு. சார் சரி, அத்தனமா ஆசைப்பட்டுட்டேன். சரி, இதை நான் உடைக்க முயற்சி பண்றேன். அந்த முயற்சியில எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்னோட அட்ரஸ் இறதுகை பின் பாக்கெட்ல இருக்கு, என்னை கொண்டு போய் வீட்டுல சேர்த்துருங்க. இப்ப இதை உடைக்கணும், அவ்வளவுதானே? கையால கையால உடைக்கணும். சாப்பிடுற கை சார், இதுக்கு ரெண்டு கல்லா இருக்கு. பரவாயில்ல, உடைங்க. அடியேனும் கொஞ்ச நாள் கராத்தே எல்லாம் கத்துக்கிட்டு இருந்தேன். கல்யாணத்துக்கு அப்புறம் பொண்டாட்டிக்கிட்டே இருந்து என்ன காப்பாத்திக்கலாமேங்கிற ஒரு தற்காப்பு எண்ணத்துல. ஆனா அதுக்கப்புறம் அதை நிறுத்த வேண்டியதா போச்சு. ஏன்னா அவ என்ன விட நல்லா சண்டை போடுறா, கத்தி சண்டை போடுறா, கத்தி சண்டை போடுறா. W for window, X for MST, Y for Egramon Superman. இல்ல, என் பேர் இனிமே அது இல்ல, வெட்டுட்டேன். புரியல? இன்னைக்கு ராத்திரி சாப்பாட்டுக்கு ஒரு கறி பண்ணலாம்னு தோணிச்சு. கறியா? ஏண்டே, இன்னைக்கு ராத்திரி சாப்பாடு பழனி பதார்த்தம்னு சொல்லிருக்கேன் இல்லையா? அங்கெல்லாம் போய் சாப்பிட எனக்கு சங்கடமா இருக்குன்னா அங்க வரவாள் சென்ட் போட்டு வருவா, புஷு புஷுன்னு சீட் அடிக்கிற மாதிரி இங்கிலீஷ் பேசுவா. எனக்கு ஒரு இடமும் புரியாதுன்னா இது என்னடி? இது பேர்வனாத்தத்துக்கா சென்ட் போட்டுக்கிறா, படிச்சிருக்கா, இங்கிலீஷ் பேசுறா, பிறக்கும் போதே எல்லாரும் சீட் அடிச்சுட்டு போறா. இதெல்லாம் போக போக பழகிட, சும்மா எதுக்கு எடுத்தாலும் சாக்கு சொல்லிட்டு இருக்க. ஆமா, அங்க வரவா யாருக்கும் வியவஸ்தையே கிடையாது. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னா அன்னைக்கு ஹெட் மாஸ்டர் அது ஃபங்க்ஷன்ல என்ன பாட சொல்லி ரொம்ப உபத்திரம் பண்ணிட்டா. எதுக்கு எடுத்தாலும் எழவு ஒரு அப்செக்ஷன். மாம்பழத்துல ஒரு நாள் என்னுடைய நாட்டியத்தை முடிச்சுட்டு நேரா பரங்கிமலைக்கு போறப்போ
இந்த கிண்டல் தான் வேண்டாங்கிறது வக்கீல் சாருக்கு இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. பஸ்ல போயிட்டு இருந்தேன், அப்ப ஏதோ ஒரு அரசியல் தலைவர் வராருன்னு சொல்லி வண்டிய மடக்கி ஒரு திருப்பு திருப்பி விட்டுட்டான். அது சைதாப்பேட்டை, வளசரப்பாக்கம், விருகம்பாக்கம், கோடம்பாக்கம், இவ்வளவும் தாண்டிய வீட்டு வாசல்ல வண்டி நிக்கிறப்ப பால் ஒரு சவுண்ட். என் பொண்டாட்டி குச்ச குடுத்துட்டா. என்ன குச்சி? பல் குச்சி. மணி, காமனி வேற இன்னைக்கு பாத்திக்கு வரலன்னு சொல்லிட்டா. எங்க நீ வரலன்னா பாட்டி டல் அடிச்சிருமோ ரொம்ப பயந்துட்டேன். யாரு? சினிமா ஆக்ட்ரஸ் காமனியா? ஆமா, அவங்க என் கிளையண்ட் பா. வரலையா? அவங்க உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல, இன்னைக்கு ஏதோ ஷூட்டிங்கா. 80 வயசு கிழவி வேஷம் போடுறாங்க. கிரேட் மைண்ட்ஸ் திங்க் லைக். அது கவனிச்சல? கவனிச்சேன். அதனால்தான் பாதுஷா மிளகா சட்னி தொட்டு சாப்பிட்டு நாக்கு எரியுது, கண்ணு போல அடுது, என்னன்னே தெரியல. ஐயோ, ரியலா இருக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு கொடுத்தேன், எனக்குதான் தெரியும். சாப்பிடு சார். அவமானம் கஷ்டம் எல்லாம் இத வந்துட்டேன். நான் போயிட்டு கிருஷ்ணகான சபால ஒரு பாட்டு கச்சேரிக்கு தலைமை தாங்கறேன்னு ஒத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஆளே வந்து விசாரிக்கல. என்ன? நான் விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நீங்களா என்ன போறே? அவளுக்கு அக்கறை இருக்கணும், வரணும். ஒரு காரியம் ஒத்துண்டா, என்ன வரனாலும் போய் செஞ்சுட்டு வந்துடணும். என்னன்னு விசாரிச்சுட்டு வந்துடுறேன். நல்ல காரியமா? எப்படா வந்த? எப்படா போறேன்? நல்லா இருக்கியா? இல்ல, அத குழந்தைங்க ஸ்கூலுக்கு இருக்காரா? ஆமா, பெரியம்ம பெரியப்ப சௌக்கியம் தானே? அவளுக்கு என்ன, நல்லா தான் இருக்கா? என்ன மாப்பிள்ள, சும்மாவது போட்டுக்கலாம் பண்ணுங்க. வேலைக்கு போறதா உத்தேசமே இல்லையா? அதுக்காகத்தான வந்திருக்கேன். ஊர்ல எல்லாரும் அனுப்பிச்சு வச்சுட்டா. சினிமா நடிக்கிறதா அபிப்பிராயம். இப்ப எல்லாம் புதுமங்களைத்தான் ரொம்ப விரும்புறாளா? நடக்காதீங்க. 19:1, take 1. Action.
சிந்துவெளி தொடங்கி தென்குமரி ஈராக வந்திருக்கும் வேந்தர்களே வணங்குகிறேன். அமைச்சன் காலசூரிய வம்சத்து வழக்கப்படி இந்த ஆண்டும் அரசகுமாரியின் சுயம்பரத்தை நடத்தவே உங்களை எல்லாம் அழைத்துள்ளோம். 26 தலைமுறைகளாக அரச வம்சத்தில் உள்ள முத்துமாலை ஒன்றினை அரசகுமாரி சுழட்டி வீசுவார்கள். அது யார் கழுத்தில் விழுகிறதோ அந்த மன்னரே இளவரசியை மனமுடிக்கும் பேறு பெற்றவர். மணமகளாம் எங்கள் இளவரசியின் மயக்கும் அழகினை நான் கூறத்தான் வேண்டுமோ? அன்னங்கள் எல்லாம் அருகினிலே ஓடி வந்து இன்னும் நட என்று ஏங்கி ஏங்கி கேட்கின்ற தன்னேர் இல்லாத கலைவண்ண பாதங்கள். கொம்பளவு கொடியளவு கோடையிலே வருகின்ற மின்னல் அளவு மிஞ்சுகின்ற தனி அழகு கொண்டு உலகத்தை கொள்ளையிடும் இடை ஈனாத வாழை இளம் வாழை தண்டு காணாத கவிதையெல்லாம் காட்ட வரும் செண்டு இந்த கைகள் ஓங்கி உலகளந்து நீண்டு நெளிந்து நிலங்களையே மயங்க வைக்கும் அழகான தோள்கள் மாங்கனியை கீறி வகுந்தெடுத்து அதையும் அந்த தேன் குடத்தில் நனைத்தெடுத்து வாய் திறக்க மாட்டாளா வார்த்தை ஒன்று வாராதா என்று சேய் முதலாய் கிழவர் வரை திகைக்க வைக்கும் இதழ்கள் கயலென்றும் மானென்றும் கருங்குவளை மலரென்றும் மரணிக்கும் கவிஞர்களின் உள்ளத்தை கொள்ளை கொள்ளும் நீல விழிகள் அவ்விழிகளை காக்கும் கோதண்டம் ஒருபுறமும் காண்டீபம் ஒருபுறமும் சந்திக்க வந்தது போல் தவழ்ந்து விளையாடுகின்ற வளைந்த புருவங்கள் ஆகாய பந்தலிலே தேரோட்டம் போடுகின்ற வேகங்கள் போன்றதொரு கூந்தல் இல்லாத கலையே இல்லை என்று சொல்லும் வண்ணம் வந்துவிட்டாள் வஞ்சி தமிழ் தவழுகிறது கொஞ்சி கண்ணம் சிவக்கிறது அஞ்சி அழகின் திரு உருவம் மொத்தத்தில் ஆனந்தத்தை நிரப்பும் அழகோவியம் சித்திர பாவை சிருங்கார காவியம் நடக்கட்டும் சுயம்பரம் எடுத்துட்டு மணி இவங்க தான் மிஸ் காமினி இவங்களை பத்தி நான் சொல்ல வேண்டியது இல்ல என் ஃப்ரெண்ட் மணி ஃபர்ஸ்ட் டைம் ஷூட்டிங் பார்க்க வந்திருக்கான் வக்கீல் ரொம்ப புத்திசாலி என்ன கல்யாணம் பண்ணிக்க போறவர்னு சொல்லுங்க சுயம்பர ரோஸ் படே ஆமா இவர் எந்த நாட்டு இளவரசர் பரங்கிமலை மாலைனா உடனே கழுத்து நீட்டிட்டு வர போல இருக்கே உங்க ஃப்ரெண்ட் நான் மாலையை தேடி போறது கிடையாது சாயங்காலம் ஆனா தன்னால வந்துடும் காலை மாலை மணி சாரி அறுக்கல பழக்க தோஷம் அது சரி அரசகுமாரர் கழுத்துல தானே மாலை போட சொன்னார் டைரக்டர் நீங்க எதுக்காக இந்த அட்வொகேட் கழுத்துல போட்டீங்க எப்படியோ மாலைக்கு உங்க கழுத்தை நீட்டி கதையே மாத்திட்டீங்க மேடம் ஷார்ட் ரெடி இத வந்துட்டே நீங்க போங்க மேடம் இன்கம் டாக்ஸ் விஷயமா உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் ஒரு half an hour ஸ்பேர் பண்ண முடியுமா சாரி இன்னைக்கு முடியாது நாளைக்கு வெச்சுக்கலாமா ஓ என்னங்க உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் மறுபடியும் மீட் பண்ணுவோம் எந்த சுயம்பரத்துலன்னு சொல்லியே கோகி 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 அடடடா திருவிழா அம்மா தொலைச்சு குழந்தை மாதிரி எப்படி கத்துறே இன்னைக்கு ஒரு சுவாரஸ்யமான விஷயம் நடந்தது என்ன சுவாரஸ்யமான விஷயம் எச்ச பண்ணாதே விடுங்க ஒண்ணு இல்லையா சரி இதை கேளு இன்னைக்கு ஆடிட்டர் பழனிய போறக்க அது என்ன சினிமா ஸ்டுடியோ கூட்டின்னு போச்சு அங்க யார அறிமுகப்படுத்தி வச்சு சொல்லு காமினி எந்த காமினி தெரியுமா பிரபல சினிமா நடிகை காமினி என்ன ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறே உங்களுக்கு என்னாச்சு போடி பைத்தியக்காரே இன்னைக்கு அங்க என்ன ஷூட்டிங் தெரியுமா சுயம்பர சீன்
காமினி ஒரு மாலையை வீசி எறிகிற மாதிரி காட்சி. லொடுக்குன்னு ஷூட்டிங் பார்க்க போன என் கழுத்துல மாலை விழுந்துருத்து அங்க இருக்கிறவாள்லாம் அல்லோல கல்லோலப்பட்டு போய் சிரிக்க ஆரம்பிச்சுட்டா. அப்புறம் அந்த பழனியப்பன் தான் அறிமுகப்படுத்தி வச்சது. சிரிக்க சிரிக்க பேசிட்டு ரொம்ப நல்லவளா இருக்க தெரியுமா? என்ன அவ ரொம்ப நல்லவான்னு சொல்றீங்களே, பாவம் நம்ம மூர்த்தி சினிமா சான்ஸ் வேணும்னு அலையறானே. அவ கிட்ட சொல்லி ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்க சொல்லுங்களேன். உன் அண்ணனுக்கு அவள முகரை பாரு, பழகி பத்து நிமிஷம் ஆல அதுக்குள்ள அவள்கிட்ட போய் சேர்த்து கொடுக்கான்னு கேட்டுருக்க முடியுமா? பக்கத்துல பரங்கி மேல குவாரியில கல் உடைக்க ஆள் எடுக்கிறானா? அங்க போ சொல்லு, பல்லாலேயே கல் உடைச்சிருவான். ஹலோ மிஸ்டர் மணி, தேங்க் யூ. ஆமா, எதுக்காக இதெல்லாம்? ஏன் பேசாம நிக்கிறீங்க சொல்லுங்க. நான் அத பேச ஆரம்பிச்சேனா உணர்ச்சி வசப்பட்டு உளறிடுவேனால வேண்டாம் சொல்லுங்க. எனக்கு ஒண்ணுமே புரியல. A humble present from a fan to the greatest actress of this decade. உலகத்திலே ரெண்டு பேருக்கு தான் நல்லா நடிக்க வரும். ஒண்ணு நடிகனுக்கு, இன்னொன்னு அரசியல்வாதிக்கு. அரசியல்வாதியோட நடிப்பு ஸ்டீரியோ டைப்டா ஒரே மாதிரி இருக்கும். ஆனா நடிகன் வெவ்வேற மாதிரி மாத்தி மாத்தி நடிக்க வேண்டியிருக்கும். அரசியல்வாதியோட குறிக்கோள் ஜனங்களை ஏமாத்துறது. ஆனா நடிகனோட குறிக்கோள் அவங்களை குதூகலப்படுத்துறது. இத போய் அரசியல்வாதி கிட்ட உங்களால சொல்ல முடியுமா? வா, அங்க போனா பிளேட்ட மாத்திடுவேனே. உலகத்திலேயே பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருக்கிற ரெண்டு பேருகிட்ட தான் ஜனங்களுக்கு மயக்கம் இருக்கு. ஒன்னு அரசியல்வாதி, ஒன்னு நடிகன். நடிகனுடைய போலித்தனமான நடிப்புக்கும் வரவேற்பு இருக்கு, அரசியல்வாதியுடைய ஆழமான தியாக துடிப்புக்கும் ஆதரவு இருக்கு அப்படின்னு சொல்லி அவனையும் மடக்கிடுவேன். உங்க புத்திசாலித்தனத்துக்கு என்னுடைய சின்ன பரிசு, மன்னிக்கணும், உங்க புக்கையே நான் உங்களுக்கு கொடுக்கறேன். அப்பா, இதுக்காகத்தான் நான் இவ்வளவு நாள் பேசினேன். இன்னும் ஒரு மணி நேரத்துல திருப்பி கொடுக்கறதா சொல்லி ஓசி வாங்கிட்டு வந்திருக்கேன் பூக்கடைக்காரன் இருந்து. இது ஒரு கல்யாண பார்ட்டிக்காக பிக்ஸ் பண்ணி வச்சிருந்தாங்க. ஒரு நல்ல டீம் கிரிக்கெட்டே விளையாடலாம் போல இருக்கேன். இதுக்கும் மேலையா நான் ஏற்கனவே முதந்துட்டு இருக்கேன். எனங்க வாங்க. வெரி குட். வாழ்க்கைக்கும் ஸ்னூக்கருக்கும் ஒரு ஒத்துமை இருக்கு பாத்தீங்களா? பாக்குறதுக்கு கலர்ஃபுல்லா இருந்தாலும் உள்ளுக்குள்ள அடிபட்டு இடிபட்டு முறுந்து ஓடி கடைசியில சாவுங்கிற குழியில தான் போய் விழகம். யாரு கண்டா இந்த முட்டை இங்க இருக்கிற இந்த கோழியில இருந்தே வந்தாலும் வந்திருக்கும். மணி சாப்பிடுப்பா. ஏன் சார் கலாட்டா பண்றீங்க? சரி சொல்லுங்க, கோழியில இருந்து முட்டை வந்ததா முட்டையில இருந்து கோழி வந்ததா? என்னப்பா கேள்வி இது? முட்டையில இருந்து தான் கோழி வந்தது. தப்பு. முட்டையில இருந்து எப்படி சார் கோழி வரும்? முட்டையில இருந்து குஞ்சுதான் வரும். எனக்கு இதெல்லாம் சாப்பிட்டு பழக்கம் இல்ல. ஆமா, உங்க சமயக்காரர் செட்டிநாடோ? ஆமா, பள்ளத்தூர். உங்களுக்கு எப்படி தெரியும்? ஒரு மோப்பம் தான், மூக்காலேயே ஊரெல்லாம் சொல்லிடுவேன் போலீஸ் நாய் மாதிரி. மிஸ்டர் மணி, நான் எத்தனையோ நாள் விருந்து வச்சிருக்கேன், பல பேர் அதுல கலந்துகிட்டாங்க. ஆனா இன்னைக்கு நான் சந்தோஷப்பட்ட மாதிரி என்னைக்குமே சந்தோஷப்பட்டதில்லை. உங்ககிட்ட ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். என்னது சொல்லுங்க. நீங்க இங்க அடிக்கடி வரணும். அது ப்ளஷர் ப்ளஷர். நீக்கா ரொம்ப நாளை காத்துட்டு இருந்தியா? உங்களுக்காக காத்துட்டு இருந்தேன். குழந்தைக்கு ஒரு 10-15 கதை சொல்லி தூங்க பண்ணிட்டேன். நான் சாப்பிட வரலன்னு கோவமா? முதல்ல கோவம் வந்தது, அப்புறம் என்ன வந்தது, அப்புறம் என்ன வரும், பசி வந்தது. என்ன இது, எனக்கு ரொம்ப மூர்க்கத்தனமா இருக்கு. என்ன சதா என் பக்கமே திரும்பி படுக்கிறேன், மூச்சு மூச்சு மூச்சுன்னு என் மேல படுறது. அந்த பக்கம் திரும்பி படுங்களே. என்ன ஆசை இருக்கிற பக்கம் தான் திரும்பி படுத்துக்க முடியும்? ஐயோ கூசுறதுண்ணா, அப்பா முதுகு வலிக்கிறது. என்ன கூசுறதுண்ணா? சத்த அந்த பக்கம் திரும்பி படுங்களேன். Thank you.
என்ன பண்ற? தலகாணி மேல ஆசைப்படுறல? அச்சோ, இது முதல் தடவை இல்ல மிஸ்டர் பழனியப்பன். இதோட பல தடவை எழுதிட்டாங்க. சினிமாவுல சம்பந்தப்பட்டவங்கன்னா அவங்கள பத்தி எது வேணாலும் எழுதிடுறதா? அவங்களுக்கு மட்டும் தன்மான உணர்ச்சி இல்லையா? இத நான் விடுறதா இல்ல? அவங்க மேல மான நஷ்ட வழக்கு போட்டே ஆகணும். அவங்க தண்டனை அடையணுங்கிறது என் எண்ணம் இல்ல. இருந்தாலும் என் பேரை நான் பாதுகாக்க வேண்டாமா? மிஸ்டர் பழனியப்பன், யூ ஹாவ் டு டு சம்திங் அபவுட் திஸ். எத்தனை நாள் தான் நான் இதெல்லாம் தாங்கிக்கிறது? ஒரு நல்ல வக்கீல பார்த்து பாத்தீங்களா? கையில ஆளை வச்சுக்கிட்டு கடத்தெருவுல போய் தேடுறேன் பாருங்க. மிஸ்டர் மணி, இந்த கேஸ நீங்க தான் நடத்துறீங்க. யூ ஆர் டிஃபெண்டிங் மீ. என்ன மிஸ்டர் மணி, அப்படியே ஷாக் ஆயிட்டீங்க? நல்ல வக்கீல்னு சொல்லிட்டு என்ன பார்த்தோ இல்லையோ, அதான் என்ன எப்படி கண்டுபிடிச்ச? ஒரு சந்தோஷம் தான் உங்களுக்கு இந்த பத்திரிகை செய்தியில கிடைச்ச அளவு பரபரப்பு எனக்கு இந்த கேஸ் கிடைச்சதுல இருக்கு. டோன்ட் வரி மிஸ் காமினி, உங்களுடைய இது கௌரவம் பாதுகாக்கப்படும். ஜஸ்ட் a மினிட். அதான் சரிதான். கங்கிராட்ஸ் மணி, உனக்கு கூட ஒரு கேஸ் கிடைச்சிருச்சு. ஆமா சார், எல்லாம் உங்க தவிதான். நல்ல கேஸ், எல்லாம் நீங்க தான் எல்லாத்துக்குமே காரணக்கர்த்தா. தேங்க்யூ சார். இந்த அட்வான்ஸ். ஐயோ, செக் பணம் எல்லாம் கொடுத்து என்ன இன்சல்ட் பண்ணாதீங்க. இல்ல, உங்களை இன்ஸ்பயர் பண்ண தான் இந்த அட்வான்ஸ். உங்க சுறுசுறுப்புக்கான மருந்து. அது வாங்கிக்க மணி. இன்னைக்கு பார்த்து எங்க போயிட்டார்? வேலை வெட்டி இல்லாட்டாலும் சும்மா ஊரை சுத்தின்னு இருப்பார். கல்யாண நாள் அதுவுமா? அம்மா, இன்னைக்குதான் உன்னோட கல்யாணம்மா? இல்லடா, இன்னையோட எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆறுது. ஏமா, உன் கல்யாணத்துக்கு என்ன கூட்டிட்டு போல? அப்ப நீ இல்லடா. என்ன சாப்பிடுறேன்? கேஸ் கடிச்சிருதா? என்ன நம்ப மாட்ட வந்து இருக்க? 1000 ரூபாய் செக் கொடுத்திருக்காரு. அதுவும் யார்கிட்ட இருந்து தெரியுமா? சினிமா நடிகை காமினிட்ட இருந்து. சோ, நீக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குனா? என்ன சார், விவாகரத்து கேஸா? அவளுக்கு என்ன கல்யாணமே ஆல சார், இது வேற விவகாரம். அடிக்கடிடா வேற விவகாரம் சொன்னேன் இல்லையா? சரி, ஏன் விவகாரத்துக்கு வரேன் சொல்லுங்க. வர வாரம் என் சிஷியல்ல ஒருத்திக்கு டான்ஸ் அரங்கேற்றம் வழக்கம் போல தலைமையை தாங்க முடியாது சார். ஏன்னா இந்த தலைமை தாங்கிறது, பிரசங்கம் பண்றது, இதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு ஒத்தி போடலாம்னு வச்சிருக்கேன். ஏன்னா இந்த கேஸ் விஷயமா நிறைய படிக்க வேண்டியிருக்கோம். நீங்க கோச்சுக்கூடாது. இந்த செக் அம்பாள் காரையில வச்சு கொடுங்க. முதல் கேஸ் கடத்திருக்கிற சம்பளம். இந்த கேஸ்ல இவர் ஜெயிக்கணும். இந்த கேஸ் கொடுத்த அந்த புண்ணியவதை இடி ஓடி வாழணும். என்ன நட்சத்திரம்? நட்சத்திரம் சினிமா நட்சத்திரம் ஒரு தோராயமா அர்ச்சனை பண்ணிடுங்க. உம்மா நட்சத்திரத்தை கேட்டேன். ஆமா கேட்டேன். கேட்டை ஜேஷ நட்சத்திரம் விருச்சிக ராசி. ஓஹோ, தொடுங்க. ஜேஷ்டா நட்சத்திரம் விச்சிகா ராசியானாம் யஜமான பூரிதம் தர்த்தனாம் கரிஷே. ஓகே, இது வந்துட்டேன். ஓகே, இது வந்துட்டேன். என்னது என்னது? 3 கணக்கா கேட்டேன். ஓட்டடி ஓட்டேன். கேஸ்ல இருக்கிற ஓட்டையத்தான் என்னால அடைக்க முடியும். கவுன்ல இருக்கிற ஓட்டை எல்லாம் என்னால அடைச்சிட்டு இருக்க முடியும். இதெல்லாம் உன் வேலை. தச்சுவை என்ன
இது தச்சிட்ட கேஸ்ல ஜெயிச்சிடுவேடா. ஆமா, எதிர்க்கட்சி வக்கீல்கிட்ட என் பொண்டாட்டி ஓட்டு போட்டு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டா உடனே அவன் தோத்து போயிடுவான், நான் ஜெயிச்சிருவேன். அப்பா நான் சத்த இங்க வாங்கலே. என்ன ஒரு தடவை போட்டு காமிச்சிருங்களா? எதுக்குடி கல்யாணத்தும் போது தச்சது, வேலையே இல்லாம ஆத்துல உட்காந்துட்டுதா செத்து பெருத்து போயிருக்கே. சரியில்லன்னு தைய காரணம் வர சொல்றேன். ஏதேது முதல்ல இருந்து வக்கீலுக்கு இன்னொரு தரம் படிங்கன்னு சொல்லாம போனியா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நான் அப்படியே தான் இருக்கேன். நீ இன்னொரு தரம் பெருக்காம இருந்தா சரி. மை லார்ட், புகழின் உச்சியில் இருக்கும் எனது கட்சிக்காரரின் மதிப்பை சிதைக்க வேண்டும் என்பதற்காகவே திட்டமிட்டு எழுதப்பட்ட கட்டுரை இது. This is a calculated character assassination. My lord, எழுத்து சுதந்திரம் இருக்கிறது என்பதற்காக எதை வேண்டுமானாலும் எழுதி விடுவதா? செத்து போடுத்துக்கோமா? அப்படி என்றால் பொது வாழ்க்கையில் ஈடுபட்டிருப்பவர்களை இப்படிப்பட்ட கீழ்த்தரமான கட்டுரைகளின் மூலம் எளிதாக கேவலப்படுத்தி விடலாமே. No, my lord, no. This is a very unhealthy trend and has to be nipped as a bud. நா, சட்டம் இடிக்கிறது. சட்டம் இடிக்கிறது என்ன? நான் வந்து கொடுக்கிறேன். So, my lord, such indecent voyeurism from the part of the fourth estate cannot be tolerated. Permission granted. Mr. O.R.S. Mani, you can proceed. ரிஹர்சல் பாத்து கோர்ட்ல நடத்தினேர்க்கே ஜெயிச்சிரோம் இல்ல? என்ன இப்படி பயமுறுத்துறாரு? ஜெயிக்கிற கவலை எங்கட்ட விட்டுருங்க, டெய்லி பட்டுதே இருக்கனே. அதான் உங்ககிட்ட விட்டுட்டேனே. கண்டிப்பா வேற வக்கீல பார்க்க மாட்டேன். ஏனா நீங்க என் லாயர் மட்டும் இல்ல, யூ ஆர் எ குட் ஃபேன் அண்ட் எ குட் ஃப்ரெண்ட். La 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 la
மே நீ உல்லாசம் கொண்டாடும் ராணி ஒரே வெக்கமாயி டான்ஸ் எல்லாம் ஆடி அதுக்கப்புறம் அவன் பண்ணதுல வழக்கம் இல்லாம கையெல்லாம் சுடுக்கிண்டு. அப்படியா? ஆமாங்க, இத பாருங்க, செட்ல ஒரு ரேப் சீன், வில்லன் புது நடிகர், முதல் நாளே கற்பனை கிறிஸ்டினாவை கொடுப்பாங்க. ஆக்டிங் ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கணும்ங்கிறதுக்காக என்ன துரத்து துரத்து துரத்தி குதறிட்டாரு. என்ன அப்படி பாக்குறீங்க? உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தா நான் வேணா ரேப் பண்ணட்டுமா? I'm sorry, ஹெல்ப் பண்ணட்டுமா? அவசரத்துல ஸ்பெல்லிங் எல்லாம் மாத்தி போட்டுட்டேன். சொடக்கு கிடக்கு போட்டு விடுங்க. வேண்டாம், உங்களுக்கு எதுக்குங்க கஷ்டம்? No, it is the pleasure for me. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ கோர்ட்ல ஒரே ரகல, தப்பிச்சு வந்ததே தம்புரா முண்ணியோன் ஆயிடுது. ஏ என்னாச்சு? ஒண்ணும் இல்ல, என் கேஸ்ல இருக்கிற ஒரே ஒரு வீக் பாயிண்ட், அத எதிர்க்கட்சி வக்கீல் குரங்கா புடிச்சுட்டான், போட்டு உலுக்கு உலுக்குன்னு உலுக்கிவிட்டான். இன்னொரு வக்கீல இருந்தா சிக்கு முக்காடி போயிருப்பான். நீங்க என்ன பண்ணி? 5 மணி ஆயிடுது, அட்ஜாயின் பண்ணிட்டா ஆத்துக்கோடி வந்துட்டேன். என்ன கேஸ் ஜெயிக்குமா இல்லையோ? என்னடி இது, நீ எப்படி அடிக்கடி கேக்குற? நம்மளே சந்தேகப்பட்டா எப்படி? கண்டிப்பா ஜெயிக்கும். என்ன சொடக்கி விடுறே? ஹலோ அம்மா, யாருது? ப்ரொடக்ஷன் மேனேஜர் லோகு வந்திருக்கேன். இதோ 5 நிமிஷத்துல வந்துடுறேன். 5 நிமிஷமா? ஆறுமுகம் சரிங்கம்மா.
அம்மா யார் இது நான் தான் டைரக்டர் வந்திருக்கேன் கம் இன் என்னமா இது இன்ன அரைகுறையாவே இருக்கீங்க இது 5 நிமிஷத்துக்குள்ள வந்துடுறேன் என்னமா 5 நிமிஷம் சொல்லி 25 நிமிஷம் ஆச்சு புரோடி சார் உட்கார்ந்துட்டு காசு இந்த நிமிஷத்துக்கு எவ்வளவு கணக்கு பாத்துக்கிட்டு இருக்காரு ஏப்பா கிட்டு உங்களுக்கு மணி சார் போடல கட்ட தெரியுமா தெரியாதா அட்வான்ஸ் வாங்குறது எல்லாம் தெரியும்னு சொல்றீங்க அம்மா கட்ட தெரியலனா விடுங்க மாமா மாமியே போறையில போத்திட்டு இருக்கறமா நான் கடைய மாட்டிக்கிறேன் அது எப்படிங்க சார் சீன் இன்ட்ரஸ்டிங்கா இருக்க வேண்டமா அது ஏகிட்ட விடுங்கம்மா பத்தாவது போறவே போத்தி முரங்கால கீழ தெரியற மாதிரி செக்கா ஷாட் எடுத்துறேன் நீங்க கொஞ்ச நேரம் இருங்க சார் நான் கட்டிட்டு வந்துறேன் சரிமா சரிமா கோவப்படாதீங்க இது படம் அடுத்த மாசம் தான் ரிலீஸ் அது வரையும் கேட்டுக்கமா அம்மா மெதுவா கேட்டுக்கமா ஒண்ணும் அவசரம் இல்ல எப்பா கிட்டு இன்னைக்காவது மரிசார் கட்டுறது கத்துக்கப்பா வரேன் அம்மா வாசல்ல சேர் போட்டு உட்காந்துருக்கேன் உங்களுக்கு மடிசார் படவை கட்டி விட தெரியுமா எத்தனை தடவை கேட்டேன் நீங்க தெரியும் தெரியும் சொல்லிட்டு இப்படி கழுத்து அறுக்குறீங்களே உங்களுக்கு என்ன பிரச்சனை பாருங்க மிஸ்டர் மணி பிராமின் கேரக்டர் மடிசார் படவை கட்டிக்கணும் அருமையான வேஷம்னு நான் ஒத்துக்கிட்டேன் இப்போ இங்க யாருக்குமே மடிசார் படவை கட்டி விட தெரியல ஒரு மணி நேரமா அவசப்பட்டுகிட்டு இருக்கோம் கவலைப்படாதீங்க உங்க ப்ராப்ளம் சால்வ்ட் ஏ நீங்களே கட்டி விட போறீங்களா இல்ல 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 என் வைஃப் கட்டி விடுவா உங்களுக்கு தெரியுமா தெரியுமாவா பிறக்கும் போதே மடிசாரோட தான் பிறந்தா குளிக்கும் போது மடிசாரோட தான் குளிப்பா தூங்கும் போது மாத்திரம் நான் சொன்னேங்கிறதுக்கு சீக்கிரமா போய் உங்களை கூட்டிட்டு வாங்க இப்பவே வா கிட்டு இவரை நம்ம வண்டியில அனுப்புங்க என்னத்துக்கு நான் ஆட்டோ ரிக்ஷால போயிட்டு வந்து நோ நோ என்னங்க இது கிட்டு சீக்கிரமா போங்க என்னத்துக்கு நான் ஆட்டோலயே போயிருப்பேன் ஏ மாமி வடா நல்லா வெளுப்பா வரும் இல்லையோ தும்ப பூ மாதிரி நல்லா வெளுப்பா வரும்டி நீ ஏன் மனசை போட்டு அழுத்திக்கிற இந்த ஒரு பேச்சு கொக்கிடா பாத்துக்கால கப்பல் மாதிரி காரணம் வராதுடி மாடியில என்னடி பண்ற சட்டு வாடி ஆ சட்டு வாடி ஏ இப்படி கத்துறே சட்டு உள்ள வந்து சொல்லுங்க கொஞ்சம் இருங்க சார் அது வந்தற ஏ இப்படி ஓடி வர என்னடி இது இப்ப போய் கையில மாவெல்லாம் பசிஞ்சு நிக்கற ஆ படம் பேரிச்ச மாவு பிசையாம என்ன பண்றது சரி சட்டு கை அலமிட்டு புறப்படு எங்கடா அவ யாரோட கார் இது ஷூ கேள்வி எல்லாம் கேப்பே இது காமினியோட கார் சார் இது சினிமா சார் காமினியோட கார் ஆமா இல்ல பம்பர் பிடிச்சிட்டு ஓடி வந்த சட்ட சும்மா இருக்கடா நீ இப்ப என்ன பண்ற இந்த மடி சார் அவுத்து போட்டுட்டு சட்டன ஒரு 6 கஜம் புடவை கட்டணும் இந்த புடவைக்கு என்ன குறச்சல் வெளியில போறச்சே மடி சார் கட்டின் போவேனா 6 கஜம் புடவை கட்டின் வா நானும் ஆம்பரே ரொம்ப பறக்குறேன் நீ சீக்கிரமா போயிட்டு வந்துற ஆமா மாமி இதெல்லாம் புடிஞ்சு வச்சிரு வா நீ வா மாமி உங்களுக்கு ஒண்ணும் சிரமம் இல்ல ஒண்ணும் சிரமம் இல்ல நீ நீ வா நீ ஒண்ணும் சிரமமே இல்லடி நீ போயிடு வா போ சரி வா தாண்டி வா ஐயோ என்னனே வடலாம் பாழாயிருது மாமி காக்கா வரமா அதெல்லாம் சூடு வா நீ என்ன போ போ நல்ல படவை கட்டிக்கா ஐயோ காமினி நல்ல பயப்படா இந்த 6 கஜம் ஐயோ வந்து சொல்றேனே ஐயோ ஐயோ நான் காமினிய பார்க்கணுமே காமினி காமினி என்னடி தடிக்கி விட்டுதா ச்சோ அச்சோ செருப்பு அறுந்திருக்கனா கர்மண்டா உனக்குன்னு ஏதாவது நடக்குமே இப்ப என்ன பண்ற இப்ப என்ன பண்றது அவுட் விட்டுட்டு வா இங்கே இருக்கட்டும் சட்ட வா செருப்பு அவுக்கு அரை மணி நேரம் வா 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 இதான் என் வைஃப் வணக்கம் ஏதோ புடவை கட்டி விடணும்னு சொன்னார் உங்க ஆத்துல நீங்க புடவை கட்டிக்க மாட்டீங்களா இல்லன்னா புருஷா மாதிரி பேஷனா பேண்ட் ஷர்ட் போட்டு போலே அது சொல்ல புடவை கட்டிக்க தெரியும் ஆனா இந்த மடிசார் புடவை தான் கட்டிக்க தெரியாது நீங்க கொஞ்ச நேரம் வெளியே இருங்க
உட்கார்ந்துக்கறேன் நான் பார்க்கல டோன்ட் வரி மரவா உட்கார்ந்துக்கோங்க அந்த பக்கம் திரும்பி உட்கார்ந்துக்கோங்க சரி அம்மா என்ன கட்டே ஸ்மார்ட்டா கட்டா வைஷ்ணவா கட்டா தெரியாதே அது ஐயர் கட்டா ஐயங்கார் கட்டான்னு கேக்குறேன் என் வைஃப் அதெல்லாம் எனக்கு தெரியாது இந்த படத்துல என் பேரு விசாலம் விசாலம் அப்ப ஸ்மார்ட்டா கட்டதா ஏனா நான் சொன்ன சரிதானே சரி வியாக்கியானம் பண்ணிட்டு இருக்காம ஷட்னு கட்டி விடுறே அதை எடுத்துருங்க என்ன பவுட கட்டிட்டிருக்கே பவுட மேல மடிசார் போட கட்டிக்க முடியாது அதையும் எடுத்துருங்க கட்டி முடிச்சாச்சா கட்டி இருங்கோ அசப்புல எங்க அத்து பொண்ணு ஜானகி மாதிரியே இருக்கு என் கண்ணே பற்றும் போல இருக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்கற மூஞ்சி தூக்கி வச்சிருக்க செருப்பறந்து போறதுக்கா இப்படி கவலைப்படுற இன்னொன்னு வாங்கி கொடுத்துறேன் வேற என்ன சொனக்கு போம்போ நான் தானே இருந்தேன் ஸ்டுடியோல போய் என்ன நடந்துச்சு ஹே டட டட சொன்ன கேளு கோகி இது கோகி கோகி அது பிரச்சனை என்ன பண்ணிட்டு மாதிரி கோகி மாடியில வடாவளத்து இது கோகி சும்மா இல்ல காக்கா உள்ள ஒண்ணுல இது வேற கோகி 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 இது கேளு இது வந்து உன் கற்பனை எல்லாம் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளேயே சுத்தி சுத்தி வருது இது காமினி மடிசார் போட கட்டி வந்தாலோ இல்லையோ நான் அவளை பார்த்தேன் அவளையா பார்த்தேன் ஒண்ணு பார்த்தேன் இது பாரு எப்பவுமே ஒன்னனவாவே இருக்கேன் ஒன்னனவாவே இருக்கிறதுனால நீ நினைச்சுட்டு அவளை இன்னுட்டேன் இது தொட்டுட்டேன் இப்ப வர சொல்ல அவள திரும்பி பாப்பானா நீ தாண்டி எல்லாம் நீ என்ன நீ அப்படின்னா நான் சொல்றது இன்னும் நீ நம்பலைங்கிற மாதிரிதான் அர்த்தம் பாருது அப்படின்னா நான் ஏதோ கெட்ட இடத்துல அவளை போய் தொட்டுட்டு என்ன அர்த்தம் வருது இவ்வளவுலாம் ஆனதுக்கு அப்புறம் நான் இருந்தா ஏதோ செத்தான் செத்து போறேன் இப்ப வேற தொட்டு போறேன் இது பாரு பாரு கழுத்து ஹீரோல ஒரு பேனா கத்தி வச்சிருந்தேன் அதனால குத்தின் செத்து போயிடுறேன் இந்த அத்தில வச்சது வச்ச இடத்துல இருக்காதே சரி இது போறோம் இந்த பிளேடால குத்திட்டு செத்து போயிடுறேன் நிஜமாவா எது குத்தின் சா போறதா என்னையே நினைச்சிட்டு இருக்கிறது குழந்தை மஞ்சு ஸ்கூல்ல இருந்து வர்றதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் ஆகும் இல்லையா வாயே வா நான் பெத்த செல்வமே மூக்குல வேறுத்துருமே நோக்கு வா கிருஷ்ணர் நடந்து போய் அங்க நைவேத்தியத்துக்கு வச்சிருக்கிறத சாப்பிடணும் அவ்வளவுதானே கிருஷ்ணரை நான் நடக்க வைக்கிறேன் நீ கோலம் போட வேண்டாம் என்ன என்ன சொல்றேன் ஆறேன் நடக்கண என்ன போறேன் என்ன பண்றேன் இது குழந்தை காலெல்லாம் பாழாக்குறேன் நீங்க நீ ஒண்ணுமே புரியல கிருஷ்ணர் நடக்கறா
கிருஷ்ணர் உட்கார்ந்துட்டா. ஆஹா, கிருஷ்ணர் அதிர்ஷ்டத்தை கையில எடுத்துட்டார். அடடே, கிருஷ்ணர் நேக்கு ஒண்ணு தரார். கிருஷ்ணர் சாப்பிடறார். ஐயோ, கிருஷ்ணர் எச்ச பண்றார், அசுர விழிறார். நீங்களே செலக்ட் பண்ணுங்க, அப்பதான் உங்க டேஸ்ட் எனக்கு புரியும். கோ அஹெட். அப்படியா? ஓகே, நான் கண்ணை மூடிட்டே செலக்ட் பண்றேன்.
என்னங்க அது கண்ணெல்லாம் மூடிட்டு படிக்கும் போது அது கண்ணை திறந்து போயல இந்தங்க acts of love love fantastic அடுத்து வேற ஏதாவது செலக்ட் பண்ணுங்க வேறயா இந்த பெரிய புத்தகம் படிக்கிறதுக்கு இந்த 7 நாள் அவுட்டோர் சரியா போய்டும் அவுட்டோர் ஆமா நான் பெங்களூர் போறேல பெங்களூர் போறேடா ஒரு வாரம் அங்க கேம்ப் அப்ப ஒரு வாரம் உங்களை பார்க்க முடியாதா இங்க இருந்தீங்கனா பார்க்க முடியாது பெங்களூர் வந்தீங்கனா பார்க்கலாம் ஐயோ அப்ப நீங்க சொல்றது பார்த்தா என்ன பெங்களூர் வான்னு கூப்பிடுற மாதிரி இருக்கே ச்சே ச்சே தமாஷ்க்கு சொன்னே நீ என்ன தமாஷ் பண்ணிடுவாளே நான் பெங்களூர் பார்க்கவே முடியாதா do you really want to come why not நல்லதா போச்சே நீங்க அங்க வந்தீங்கனா எனக்கு கம்பெனியாவும் இருக்கும் இந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சு சொல்லலாம் உங்களுக்கு கஷ்டம் இல்லையா நோ ப்ராப்ளம் சரி உங்களுக்கு ப்ராப்ளம் இல்ல எனக்கு எக்கச்சக்கமான ப்ராப்ளம் என்ன ஏதாவது கேஸா ஆமா பயங்கரமான கேஸ் அப்ப நிறைய போய் சொல்ல வேண்டி வருமே என்ன இது பட்ட பகல்ல பக்கத்துல இருந்து பார்த்த தெரியும் தெரிஞ்சா தெரிஞ்சிட்டு போறேன் ஒரு வாரம் பிரிஞ்சிருக்க போறேன் எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு என்னது ஒரு வாரம் பிரிஞ்சிருக்க போறேடா ஆமா ஆமா இது ஸ்நேகிதிக்கு ஸ்நேகிதனுக்கு கல்யாணம் சின்ன வயசுல இருந்து ஒண்ணா பழகிட்டோம் நான் போறேன் நான் தலையே கட்ட மாட்டேன் என்ன நான் இது ஒரு வாரம் பிரிஞ்சிருக்க போறேடா சரி எங்க போறேன் பேங்க் பாம்பே பாம்பே வா என்ன ரெடி ஆயிட்டடா ஆயிட்ட என்னது பட்சணம் அதிர்சோம் முறுக்கு சீடை தேங்குழல் எல்லாம் ஒவ்வொரு டின்லயும் கலந்து வச்சிருக்கேன் ட்ரெயின்ல போறதே சாப்பிடுறதுக்கா இல்லண்ணா உங்களுக்காக தனியா வச்சிருக்கேன் இது பம்பாயில இருக்கிற உறவுக்கார அழைக்கு அந்தேரியில இருக்கிற அத்தைக்கு வந்து இந்த டின் மாத்துங்கால இருக்கிற மாமா பொண்ணுக்கு வந்து எந்த டின் இந்த டின் இது வந்து காமினிக்கு என்ன முழிக்கிற அதானா கல்யாணத்துல நடக்கும் போது நம்மள ஒரே கோட்டா பண்ணிருந்தாளே அவதான் பட்டாளத்துக்காரனை கல்யாணம் பண்ணிட்டு பம்பால செட்டிலா இருக்கா வெளிநாட்டுக்கெல்லாம் போயிட்டு வந்தவானா அது அந்த காமினியா அது சரி இதெல்லாம் எப்ப பண்ணி தொலைச்சது பண்ண இதுவா நீங்க எப்ப பம்பாய்க்கு போறேன்னு சொன்னேளோ அப்பவே பண்ணிட்டேன் என்ன நம்ம உருவக்காரல ரொம்ப பெருமைப்பட்டு பல்ல இதெல்லாம் தேவைதானா ஆ நீங்களா சுமக்கிறே ட்ரெயின் தான சுமந்துட்டு வருது சரி உனக்கு பாம்பேல இருந்து என்ன பண்ண சொல்லு உங்களால என்ன முடியுதோ அது வாங்கிட்டு வாங்க பாம்பேயே வாங்கிட்டு வந்துருவா இதுக்கு குறைச்சல் இல்ல அங்க என்ன விசேஷமோ அது வாங்கிட்டு வாங்க போறோம் அங்க செருப்பு தான் விசேஷம் வாங்கிட்டா நீக்கு எதுக்கு என்ன செருப்பு என்ன அடிக்க அச்சச்சோ போடி மக்க ஆத்துக்குள்ள போட்டுக்கலாம் வெளில போம்போ போட்டுக்கலாம் இல்லையா அதுக்கா என்ன என்ன பண்றே செருப்புக்கு அளவு எடுக்கிறேன் அளவெடுத்துட்டு போறோம் கெண்டிரிகோ என்ன போயிட்டு வர ஒரு வாரம் ஆகுமா ஒரு வாரம் ஆகும் தெரிஞ்சதானே நேத்து ராத்திரி பூரா கண்ணு முழிச்சேன் ஐயோ என்னடி இது கண் கலங்குற குடு 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 மக்க ஒரு வாரம் என்னடி பிரமாதம் ஈஸ்வரான்னு கூப்பிடுற நேரம் ஓடி வந்துட மாட்டேன் ஈஸ்வரா வந்துட்டேன் பாத்தியா ஒண்ணு கவலைப்படாத ஆனா ஒண்ணு நான் ட்ரெயின்ல போயிட்டு இருக்கும் போது ஈஸ்வரான கூட்டு வைக்காத என்ன நீங்க அவசியம் அந்த கல்யாணத்துக்கு போகணுமா இல்லையாடி பண்ண ஒன்னா படிச்சவன் ஒன்னா ஸ்கூலுக்கு போயிருக்கான் ஒன்னா விஷமம் பண்ணிருக்கான் கல்யாணத்தை தவிர ஒண்ணு இல்லைனாலும் நீ பண்ணி கொடுத்துற பட்சணத்துக்காக போயிட்டு வர வேண்டாமா பெட்டி எல்லாம் திறக்கப்படாது இப்பதானே முடி வச்சிருக்கேன் என்ன அப்பா ஊருக்கு போறனா இல்லையா அப்புறம் கோகே இந்த மூர்த்திட்ட சொல்லு நான் ஊருக்கு போயிருக்க நேரம் பார்த்து அவன் மாட்டு ஊரை சுத்தின் இருப்பான் நோக்கு துணையா இருக்க சொன்னேன் நான் சொன்னேன்னு சொல்லு உடம்ப பத்திரமா பாத்துங்கோ என்ன மஞ்சு கண்ணா அப்பா போயிட்டு இருட்டுமா என்னடி பாக்குற நோக்கும் தரண்டு என்ன படங்க
காதல் காட்சியில எல்லாம் எப்படி நீங்க நெருங்கி நடிக்கிறீங்க? சிரிச்சா? ஆமா, உங்களுக்கு கல்யாணம் எப்பங்க? மாப்பிள்ள பார்த்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு என்ன தெரியாமையா போயிட போகுது? சாதாரணமா சினிமா நடிகை எல்லாம் எனக்கா கல்யாணமா அப்படின்னு யாருக்கும் தெரியாம கல்யாணத்தை பண்ணிக்கிட்டு பேப்பர் நியூஸ் கொடுத்துருவாங்க. என்னங்க ஏதோ தெரியாம பேசிட்டாரு மிஸ்டர் மணி. போலாம் போங்க. என்னடா மூர்த்தி காலங்காத்தால பட்டம் மஞ்சுதான் ஆத்துல இருந்து துவைச்சிருக்கிறத பட்டம் வேணும் பட்டம் வேணும்னு கலம்பரை தட்டி எழுத்தி மாமா பட்டம்னு தெரியுமா மூர்த்தி, கல்யாணம் அந்த நாள்ல இருந்து இப்பதான் முதல் தடவையா வெளியூருக்கு போயிருக்கார். அதுவும் தனியா. ஓஹோ, தனிமா உன்னை வாட்டுறதா? அவர் அங்க தனியா என்ன பண்றாரோன்னு நினைச்சேன். என்ன பண்ணுவா? அங்கேயும் போய் சட்ட புஸ்தத்தை பிரிச்சு வச்சுட்டு சத்தம் போட்டு படிச்சுட்டு இருப்பார். நீங்க என்னங்க அங்க ஆழமே இல்ல தெரியுமா? வாங்க. நான் வர மாட்டேன். நீங்க என்ன இப்படி பயப்படுறீங்க? பச்சை குழந்தை கூட டான்ஸ் ஆடலாம் தெரியுமா? இது பாருங்க. நான் அங்க எல்லாம் ஆட மாட்டேன். இங்க வேணா ஆடுறேன். ஆட முடியுமா? நீங்க ஆடு ஒரு ஷாட் கூட எடுக்க முடியல. எவனோ ஒரு பய குளிக்காம வந்திருக்கான். அடைக்கு வாசிங்க, முக்கியமான ஆளே குளிக்கல.
யார் ஹீரோயினியா? அது இல்லைங்க. வேற எந்த கழுதை சொல்லு. அந்த கழுதையை கொண்டு போய் குளத்துல முழுக்காட்டி கொண்டாந்துறேன். நான் தாயா. ரெண்டு நாளா உடம்பு சரியில்ல. இதோட குளத்துல குளிப்பாத்தீங்கன்னா ஜன்னி தான் வரும். நான் உங்களை சொல்லுவேன் சார். நீங்க குளிக்கவே வேண்டாம். நீங்க குழந்தை மாதிரி ஆச்சே. அப்ப இதெல்லாம் அவுத்தறலாங்கறியா? அதாவது நான் என்ன சொல்றேன்னா இந்த சாப்பிட்ட வாக்கி ஏதாவது நொறுக்கி தீனி திங்கின போல இருக்கு. நீ போய் இந்த கடலை உருண்டை காராச்சேவு கமர் கட்டு இப்படி ஏதாவது வாங்கிட்டு வா. ஷூட்டிங்க்கு வந்தாலே ஷாட்டுக்கு வேணும்னு புளிப்பாறை கொண்டா பூனை நிலத்தை கொண்டா அப்படிம்பீங்க. இப்ப நடுக்காட்டுல உட்காந்துக்கிட்டு மிக்சர் கள்ள உருண்டை பொரி உருண்டை கொண்டானா எங்கிட்ட போறது? ஊருக்குள்ளதான் போய் வாங்கிட்டு வரணும். நீங்க கேட்டதெல்லாம் இங்க இருக்கு. என்னது இது? இது சீடை, இது அதிரசம், இது முறுக்கு. அடே காமினி, நீ தயார் பண்ணி கொண்டாமா? மிஸ்டர் மணி கொண்டு வரேன். அப்படியா? எங்களுக்காகவே தயார் பண்ணி கொண்டாங்களா சார்? இல்ல இது அந்தேரி அத்தை பொண்ணுக்காக. அந்தேரி அத்தை பொண்ணு உங்களுக்காக பண்ணி அனுப்பிச்சிருவா. அப்படியா? இருக்கட்டும் இருக்கட்டும். ரொம்ப சுலபம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா உடைக்கற போதுப்பா. மிஸ்டர் மணி, இந்த நிமிஷமே உயிர் போயிட கூடாதான்னு தோணுது. ஏன், நான் சமீபத்துல ஒண்ணு ஜோக் ஆயிடுக்கலையே மணி? நான் சீரியஸா சொல்றேன். சொல்லுங்க. ஏன் தெரியுமா? இப்ப நான் சந்தோஷமா இருக்கேன். அதுக்கா? இந்த சந்தோஷம் நிலைச்சு நிக்குமான்னு தெரியல. அதனால சந்தோஷமா இருக்கும் போதே போயிடுறது பெட்டர் இல்லையா? இல்ல, தத்து பித்து இருக்கு. உங்க தத்துவமே எனக்கு புரியல. நான் பிறந்ததுல இருந்து எனக்கு மன கஷ்டம்தான். எனக்குன்னு வாழ்க்கையில எந்த உறவும் இல்லை. என் குறைகளை பகிர்ந்துக்க யாரும் இல்லை. என் வாழ்க்கையில மிஞ்சினதெல்லாம் சூன்யம்தான். அதை மறக்கணுங்கிறதுக்காக ஒவ்வொரு நிமிஷத்தையும் சுவையுள்ளதாக்கிக்க நான் முயற்சி பண்றேன். அதுக்கு உதவியா இருக்கிற யாரோடையும் நான் பழகிடுறேன். உங்க ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சதுலேருந்து ஒவ்வொரு நிமிஷத்தையும் நான் ரசிக்கிறேன். உங்களை நினைச்சா எனக்கு பொறாமையா இருக்கு. நல்ல மனைவி, நல்ல குழந்தை. ஆமா, உங்க மனைவி என்ன பத்தி ஏதாவது பேசுவாங்களா? பெருமையா ஓராயிரம் மலர்களே மலர்ந்தது உலகிலே சுகமே காண கீழ்வானிலே இளம்
உதயன் சூரியன் தேரோட்டமே காண விடிகாலை பூந்தென்றலில் நாம் காண்பது பேரின்பமே எங்கும் பொங்கும் வண்ணம் கண்டேன் புதுமையே இயற்கையை ரசிக்காதோ ஓராயிரம் நீ பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே வாழ்வில் நீ பார்த்ததும் நான் வந்ததும் தேனானதே வாழ்வில் இளஞ்சோடி விழிஜாடையில் பேராசைகள் ஒரு கோடியே அங்கம் நின்னும் தங்கம் மலர்ந்தது உலகிலே சுகமே இதுதானோ ஹே ஓராயிரம் ஹே ஹே லா 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 யாரது உடம்புடம்பு சரியில்லையா சார் அடுதே நம்ம ரவுடி ரசிகர் சார் இந்த மாதிரி நடு ரோட்ல படுத்துன்னு கலாட்டம் பண்ணக்கூடாது 283 செக்ஷன் உள்ளதில் விடுவா என்ன நீ சட்டை எல்லாம் முடிக்கிற நீதான் சட்டம் பேசுறியே இதுக்கும் சட்டம் இருக்கு தெரியுமா செக்ஷன் 352 ஐயோ இதுக்கும் கூட சட்டம் இருக்கா இருக்கா செக்ஷன் 323 என்னடி பாப்போம் முதல்ல ஹீரோ அடி வாங்குவார் அதுக்கப்புறம் வில்லன் அடி வாங்குவார் கவலைப்படாதீங்க நான் கிட்டே இருக்கேன் என்ன நீங்க அங்க இருக்கிற அப்ப இது யாரு முதல்ல சட்டப்படி பேசிட்டு அப்புறம் சண்டை போடலாமே பாருங்க உங்களால எனக்கு எவ்வளவு கெட்ட பேர் நேக்கும் கராட்டா எல்லாம் தெரியும் பெல்ட் எல்லாம் வாங்கிருக்கேன் இன்னைக்கு போட்டு வரல ஒரு மாதிரி கலர் கத்தி இருந்தா கூட தடுத்துருவேன் உங்ககிட்ட கத்தி இருக்கா கத்தி இருக்கா ரவுடி வச்சுக்காமல இருப்பா கத்தி எப்படி தடுக்கிறது புருஷா குருதேவா ரெடி ஞாபகம் குருநாதர் யாரு தெரியுமா சார் என்ன சார் குருநாதர் பேர் சொல்றதுக்குள்ள அடிச்சுட்டல நான் அடிக்கிறானே குருநாதா ஒண்ணுமே ஞாபகத்துக்கு வர மாட்டேங்கிறதே
மூர்த்தி கேக்குதானே இருக்கா? ஏய், என்ன ஒண்ணுமே பேச மாட்டேங்கிற? ஏய் கோக்கி, ஏய் கோக்கி. வாயெல்லாம் புண்ணா எடுத்து பேச முடியல. ஆமா மூக்குல என்ன காயம்? அது ஹோட்டல் ரூம் கதவுல இடிச்சுட்டேன். ஹோட்டலா? எங்க? அது ஃப்ரெண்ட்ஸோட ஹோட்டல்ல ஷாட் வரலான்னு போயிருந்தேன். அப்ப ஏதாப்ல டால் பொபராட்டியில போட்டுட்டா நேத்துதான் வழக்கம் போல கூச்சு பாச்சா பொபராட்டியில பார்த்தா சடக்குன்னு அப்படியே கதவு பதாடே வரவா திட்டுட்டேன் நான் கதவு பதாடி நிக்கிறது தெரியாம ஒருத்த பட்டால கதவு திறந்து விட்டா அந்த மூக்குல இடிபட்டு சில்லுமு குடைஞ்சு போச்சு பம்பாயில இருந்து இந்த நேரத்துல ஏது ட்ரெயின் தாத்ரி எக்ஸ்பிரஸ் சாயந்திரம் 4:30 மணிக்கு தான் வருது அது 4:30 மணிக்கு தான் வருது அது இன்னைக்கு 3 மணி நேரம் லேட் என்ஜின் டிரைவர் கூட சரியில்ல மூர்த்தி தாத்ரி எக்ஸ்பிரஸ் பார்த்துட்டு நீங்க வரலன்னு சொன்னா அப்ப கேக்க கோபாலி பையா வேற ஏதாவது ட்ரெயின் பார்த்துட்டு வந்திருப்பா நான் தான் வந்தேன் எனக்கு தெரியாத பம்பாயில எல்லாரும் சௌக்கியம் தானே எல்லாரும் சௌக்கியமா இருக்கா அந்த ஏரிய அத்தை பொண்ணு மாத்துகா மாமா பொண்ணு எல்லாரும் சௌக்கியமா இருக்கா பட்சணம் எப்படி இருந்ததுன்னா நடத்தல இருந்ததா அது போன ஒரு மணி நேரத்துல காலியா போயிடுது எல்லாரும் தூக்கி தூக்கி போட்டு ஷாட் ஒசத்தியா பேசிட்டா காமினிய பார்த்தேளோ இல்லையோ அது பாத்து பார்க்கல அவளோட ஆத்துக்கார் பாத்ரூம்ல இருந்து கீழ விழுந்து கால உடைச்சுட்டார் பாத்ரூம்ல இருந்து கீழ விழுந்தா பாத்ரூம் பாடியில கீழ விழுந்து கால உடைச்சார் அவர் ஆஸ்பத்திரியில இருக்கார் அவர் கூட இவ்வளவு இருக்கா சிஸ்டர்ஷா பண்ணிட்டேன் என்ன நோக்கு வாய்ப்பு சரியா போடுதா உங்களுக்கு நான் செருப்பு வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா மஞ்சுக்கு நோக்கு பாம்பே கிராண்ட் ரோட்ல இருந்து பாம்பே செருப்பெல்லாம் மணிமணியா இருக்கு இது பார் இது மஞ்சுக்கு இது பார் அது என்ன அத விடு இது பார் கலர் நல்லா இருக்கா பார் அடுத்து இது உனக்கு டடடா எப்படி ஆயிடுத்து என்னது ஏது கடக்கார மாத்தி கொடுத்துட்டானா அதான் படிட்டா தோட்டுறேன் என்னது இப்படி ஏமாத்து விட்ட காசை வாங்கிட்டேன் இந்த உலகமே ஏமாத்து உலகம் இருக்கு செருப்பு மாறி இருக்கு ஊரு மாறி இருக்கு செருப்பு கடப்பின்ல பெங்களூர்னு போட்டிருக்கு அது ஏன் இப்படி பண்ணா தெரியலையே அது எது பெங்களூர்ல வந்து ஹெட் ஆபீஸ் பிரான்ச் வந்து பாபேல டாச்சே நோக்க டாச்சே ஓகே கோகி தபத் தபத் கோகி மக்கினுக்கு படிச்சவா எல்லாரும் போய் தான் பேசுவாளா அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லையா வளரடி ஓகே மூர்த்தி ரெடி இங்க வா அந்த பேப்பர் எடுத்துட்டு காட்டுடா கிண்டாங்க ஷூட்டிங் போன இடத்துல ஆக்சிடென்ட்னு போட்டிருந்ததே அந்த போட்டோவையும் பாருங்க அந்த நடிகை காமினி பக்கத்துல பல்ல கீனி ஏச்சிட்டு நிக்கிறது நீங்க தானே ஒருவேளை வேற யாராவது இருக்குமோ இவர் சாயல நீ சும்மா இருடா ஜானவாச தண்ணிக்கே நம்ம தெரிஞ்சிருக்கணும் கோயிலுக்கு வெளியில நின்னுட்டு இருந்த நம்ம மோட்டர் காரை விட்டுட்டு இன்னொரு ஆத்துக்காரன் ஏறி உட்கார்ந்துட்டாரே அப்பவே நம்ம புரிஞ்சிட்டு இருக்கணும் அதுவே தொடர்றதா அந்த சந்தேகம் ஆத்துக்காரி எதுக்குமே சந்தேகப்பட மாட்டா தடிச்சிட்டு இருப்பா இது சிறப்பால அடிக்கணும் அவ்வளவு கையிலே இருக்கு நீ சத்த சும்மா என்ன தெரிஞ்சுக்காத பிலு 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 பிச்சுட்டா அப்படி நான் பாம்பே போனதும் உண்மை பெங்களூர் போனதும் உண்மை பாம்பேல அகஸ்மாத்தா அந்த காவிரியை மீட் பண்ணேன் உடனே வந்து பிரதர் பெங்களூர்ல வந்துட்டு வாங்கோ வேலை இருக்குதா சரி சிஸ்டர் வரேன் அப்படின்னு நானும் போயிட்டேன் ஏன்னா கேஸ் விஷயமா காவிரியை மீட் பண்ணி மெட்ராஸ்ல பேசவே முடியாது அதுக்காக ஒரு நாள் டே ஒரு நாள் கேஸ் விஷயமா போறேன் இப்படி அவக்கலப்படுத்துட்டேல ஓ அந்த கேஸுக்கு போயிட்டு தான் நீங்க இந்த ஆக்சிடென்ட் கேஸ்ல மாட்டீங்க சும்மா ஐயப்பட்ட கோழி புட்டி விகல்பமே இல்லாத இருந்தே கோக்கி பரசை இப்படி பாரடிச்சு முடியாதா இல்ல நான் என்ன சொல்ல வந்தேன் ஒன்னு சொல்ல வேண்டாம் ஷட் அப் மூர்த்தி மூர்த்தி எங்க போயிட்டான் மூர்த்தி டாக்ஸி வேணுமா ஆமா என்ன வேணும் புறப்படுச்சு அது என்னடா கேள்வி சொன்னாதான் கொண்டு வருவியா சொன்னாதான் டாக்ஸிக்காரனே வருவான் அது கேட்காத டாக்ஸிக்காரனா பார்த்து கொண்டு வா அது கேட்காத டாக்ஸிக்காரனா ஆமா அப்ப நீ சாயந்தரம் போறமா டாய் கோகிலா சட்டை எங்க இருக்கு இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கு இருக்க வேண்டிய இடம் என்ன பீரோல இருக்கு செத்த நெலுங்கோ குழந்தை ஸ்கூல விட்டுட்டு போங்கோ நான் வேற பக்கமா போறேன் முதல்ல கிண்டிக்கு போ ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுது நான் கதை தரடா யார் யார் ஹம்
மாத்தியாட நம்ம நிலைமைய எங்க போறேன்னு டாக்ஸிக்காரன் கேக்கிறதுக்கு உரிமை இருக்கு நமக்கு இல்ல மூர்த்தி எங்க நான் மோசப்படுவேன்னு பயமா இருக்குடா இது பாரு அவர் எங்க போறாரு வராருன்னு நம்ம தான் கண்கொத்தி பாம்பா கவனிச்சுக்கணும் உனக்கு இனிமே இதுதான் வேலை நிலவட்டி இல்லாதுன்னு கேட்ட வேலைதான் என்னடா என்ன சனிப்பு இனிமே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது ஒண்ணு விடாம எனக்கு சொல்லணும் ஆமா கேண்டா நிக்கிற போட போய் கவனி முதல் கேஸ் முடியட்டும் உன்னை எங்கெல்லாம் தேடுறது
ஏதா கண்ட இடத்துல எல்லாம் தேடுறீங்க? ஒண்ணு என் கிளையன்ட் வீட்ல இருப்பேன், இல்ல என் வீட்ல இருப்பேன், அவ்வளவுதான். கொஞ்சம் தருவாங்க. நீ கிளையன்ட் கிட்ட ரொம்ப அட்டாச்ச்னு தெரியுது, கேஸ்லயும் ரொம்ப சின்சியர்னு புரியுது. சொல்றேன் வா போல, உங்ககிட்ட நான் ஒரு முக்கியமான விஷயம் டிஸ்கஸ் பண்ணணும். நீங்க கூட பேசிட்டு இருக்க, நான் வரேன். ஆஹ், இருங்க இருங்க, நான் ஜெயிச்சுட்டு இருக்கும் போது போயிட்டா எப்படி? ஆடிட்டர் வெயிட் பண்ணுவார், பண்ணுவேல இல்லையா? Please let's go. Alban, mari vera vara mari irukke. Ponna na veetla drop pannittu podren. Come on. Enna sir? Enamo mukkiyamaana vishayam pesanum nu sollittu malaiye paathu nokkanu irukke. Idu verum thooram la. இல்ல வெள்ளமே அடிச்சு போக போதான்னு எனக்கு புரியல. உன் குடும்ப வாழ்க்கைய பத்தி தான் சொல்றேன். நான் எதை பத்தி பேசுறேன்னு உனக்கு நல்லா தெரியும். தெரியாத மாதிரி நடிக்காத. மழை விட்டுரும் போல் இருக்க. இதப்ப பேச்ச மாத்தாத. மணி, உனக்கும் காமினிக்கும் என்ன உறவு? காமினி ஒரு சிறந்த நடிகை, நான் ஒரு சிறந்த ரசிகன், அவ்வளவுதான். அவ்வளவுதானா? சரி, அவங்களுக்கு நான் வக்கீல், அவங்க எனக்கு கிளைண்ட். அவ்வளவுதானா? அவங்க பொம்பளை, நான் ஆம்பளை, போதுமா? இது என்ன விசாரணை? மணி, நீ கல்யாணமானவ, அவ கல்யாணம் ஆகாதவ. நீ சபல புத்திக்காரா, அவ சந்தர்ப்பவாதி. ஸ்டாப் இட். என்ன சில்லியா பேசுற? சீரியஸா சொல்றேன். காமினியோட நீ நெருக்கமா பழகற, அத உன்னால மறுக்க முடியாது. ஒரு ஃப்ரெண்ட் இன்னொரு ஃப்ரெண்ட் கூட பழகறதுல என்ன சார் தப்பு? மணி, ஃப்ரெண்ட்ஷிப்ங்கிறது ரொம்ப விசாலமான வார்த்தை. நாம செய்யற தவறுகளையும் தடுமாற்றங்களையும் அந்த வார்த்தையால மறைக்க நாம முயற்சி பண்றோம். காமினியோட நட்புக்கு காரணமா இருந்தவனே நான். இப்ப நானே சொல்றேன், உனக்கு அவ ஃப்ரெண்ட்ஷிப் வேண்டாம். வாட் இஸ் தி ஃபேண்டாஸ்டிக் ரீசன் பிஹைண்ட் திஸ் ப்ரீச்சிங்? எங்களோட நட்பு உங்களை எந்த விதத்துல பாதிக்கிறது? என்ன பாதிக்கல, ஆனா அது உன் குடும்பத்தை பாதிக்குமோன்னு எனக்கு பயமா இருக்கு. கோகில அதை சொன்னாளா? நோ நோ, நானே தான் உன்ன கேக்குறேன். ஆடிட்டர், உங்களுக்கு கணக்கு படத்தான் தெரியும். வீணா எதையாவது கற்பனை பண்ணிக்காதே. ஐ லைக் காமினி, ஷீ லைக்ஸ் மீ, தட்ஸ் ஆல். எங்களுடைய இந்த நட்புக்கு வேற யாராவது தப்பார்த்தம் கண்டுபிடிக்கிறதா இருந்தா, ஐ ஜஸ்ட் டோன்ட் கேர். நான் என்ன குடும்பத்தை கவனிக்காம போயிட்டேன்? நான் பொண்டாட்டிக்கு அன்பா இல்லையா, இல்ல குழந்தைகிட்ட பிரியமா இல்லையா? அதை நான் மறுக்கல. இருந்தாலும் அந்த அன்புல பாசத்துல ஒரு போலித்தனம் இருக்கும் நான் சந்தேகப்படுறேன். நான் சொல்றேன், இந்த பார்மணி, உனக்கும் காமினிக்கு இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ல கலங்க இல்லைன்னா எதுக்காக கோகிலாட்ட எல்லாத்தையும் மறைக்கணும்? ஏன் இவ்வளவு பொய்களை அவள்கிட்ட சொல்லிருக்கணும்? பாம்பே போறேன்னு சொல்லிட்டு பெங்களூர் போயிருக்கேன். அது கோகிலா ரொம்ப பிரிட்டில், ரொம்ப மென்மையானவ. எனக்கும் காமினிக்கும் நடுவில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்பை புரிஞ்சுக்க முடியாம மனசு வேதனைப்படுவாளன்னு சொல்லிட்டு தான் நான் காமினி பத்தி எதுவுமே அவகிட்ட சொல்றதில்ல. சரி, படிச்சவர் நீங்களே இப்படி பத்தாம் வயசுல இதனமா கேள்விகள் கேட்கும் போது கோகிலாவால எப்படி இந்த உறவை புரிஞ்சுக்க முடியும்? இதை பார்மணி, உனக்கு காமினியை சந்திக்காம இருக்கிறது கஷ்டமா இருந்தா சொல்லு. நான் அவகிட்டே சொல்லி இந்த கேஸ்ல வக்கீலே மாத்திர சொல்றேன். எஸ், இந்த வழக்கு தான் உங்க ரெண்டு பேரும் அடிக்கடி சந்திக்க வைக்கிது. காமினி, நீ செய்யறது நோக்கே நன்னா இருக்கா. என் சாபம் உன்னை சும்மா விடாது. என் பொண்டாட்டி பேசுற மாதிரி இருக்கிறதோ நீக்கு பிடிக்கலை. நல்லவா கஷ்டப்படலாம், ஆனா கெட்டவா உருப்பிட மாட்டா. ஜாக்கிரதை கோகில. சுத்த கர்நாடகம். அது இப் ப நீங்க இந்த லெட்டரை எடுத்துன்னு போய் ஏன் இப்படி எழுதினாலும் கேட்டாலும் வச்சுங்க, ஓன்னு ஒரு பாட்டு எழுதுவா இல்ல சகஜமா பழகிடுவா. அவ அப்படித்தான் அப்பாவி எழுதி பழகிருக்கா. இத நீங்க மறந்துருக்கோம்ல, இது ஒண்ணும் பெருசு பண்ணாதீங்க. அவங்கள பார்த்து நாலு வார்த்தை பேசணும் போல இருக்கு. அதுக்கு உங்களுக்கு சிரமம் தான். இப்ப அதுக்கு தான் போறேன். என்ன வார்த்தைன்னு சொல்லிட்டா நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். உங்களுக்கு இருக்கு, உங்களை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. என்ன அப்படி சொல்லிட்டேன்? நான் வேற பாஷையிலயா பேசுறேன்? ஏன் புரியலங்கிறேன்? இல்ல, புரிஞ்சுக்கிற அளவுக்கு நான் புத்திசாலி இல்ல. என்ன அப்புறம் விட்டு போயிட்டேன்.
கோகி, கொழப்பட்டியாடி. உலையில் உரத்து சத்தத்துடன் போது பிரேதம் பலிகொள்கிறார் கதப்பை. பலகணத்து எவையானாலும் கிளிகள் இனிமேல் காக்க கெடுபிரல் செய்யும் சூன்யம். வலியுள மந்திரம் தந்திரம் வருத்தராதையில் வேல் காக்க. அம்மா வாமா டிவி பார்க்க. அம்மா பக்கத்து ஆத்துல டிவி பார்க்கணுமா? அம்மா என்னடி காமினி நடிச்ச படம் வாமா? காமினி படமா? பாடி ஏண்டி நிம்மதி இருக்க விட மாட்டியா? டிவி என்ன வேண்டுக்கு டிவி? அது அந்த காமினி நடிச்ச படம். இன்னொரு தடவை அந்த கடங்காரி பேர் சொன்ன கழுத்தை திருடுவேன் ஜாகிரதை. சொல்லுவியாடி சொல்லுவியா சொல்லுவியாடி. கோகிலா கோகிலா நோக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருத்தா? குழந்தை அடிச்ச கருடு போல இருக்க. பெரியவாள் அடிக்க முடியலையே அதனாலதான். அது என்னமோ நிஜம்தான். இல்லன்னா உன் அண்ணன் அடிச்சே கொண்டு இருப்பேன். என்னமோ லெட்டர் கொண்டு போய் கொடுத்தானே யாருக்கிட்ட? அது அவர்கிட்டதான். ஏ பேர சொல்ல கூச்சமா இருக்கோ? காமினி கிட்ட தானே அந்த லெட்டர் எழுதி கொடுத்ததே நான் தான். என்ன முழிக்கிறே? என்ன கொள்றது தானே? எந்த தெய்வத்துக்குமே இறக்கும் கிடையாது. பிள்ளி சுண்ணியத்துக்கு முன்னாடி அம்பாளாவது ஈஸ்வரனாவது எல்லாம் இங்க தலை எழுத்து தலை எழுத்து. சரி சரி சாப்பிட வாங்க. இல்ல வேண்டாம். பேஷ் சாப்பிட்டாச்சா? உங்களுக்கு பந்த சாப்பாடு தானே திட்டிக்கும். கோகிலா என்ன திட்டுங்கண்ணா? அதுக்காக வயித்த காய போடாதீங்க. குழந்த சாப்பிட்டா? சாப்பிடலப்பா, இன்னும் சாப்பிடல. வாங்க ஏண்ட கண்ணா சாப்பிடல? டிவி பார்க்கணும்ப்பா. டிவி பார்க்கணுமா? அப்படி என்ன காட்டுற டிவியில? காமினி ஆண்டி நடிச்ச படம். சத்து சும்மா இருக்கியா? இப்பதான் மழை பெஞ்சு ஓஞ்சிருக்கு. நேக்கு மாத்திரம் ஆசை இல்லையா டிவி பார்க்கணும்னு? என்ன பண்றத? இதெல்லாம் எப்படி வந்தது? யார் கொண்டு கொடுத்தா? எடுத்து நெல் நான் கேக்குறதுக்கு முன்னாடி நீங்களே முந்திக்கிறீங்களா? பேச்ச மாத்தாதீங்க, பேச்ச மாத்தாதீங்க. இதெல்லாம் எப்படி இங்க வந்தது? யார் கொண்டு கொடுத்தா? எனக்கு தெரியும். என் பட்டே வேலைய காட்டிட்டு இல்லையோ? என்னைக்கு டங்கு பட்டி எடுத்து நீங்க கழுத்தறிக்க வந்தியோ அன்னைக்கே எனக்கு தெரியும். வெள்ள போடா, வெக்கம் மாலோ சூடு சொரணை இருந்தா இந்த பக்கமே திரும்பி பார்க்காத. சீரியஸா சொல்றேன், முழிக்கடா போடா. உனக்காக நான் காத்துக்குள்ள வந்தேன், உனக்காக நான் இவ்வளவு பண்ணேன். நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன், நீ ஒண்ணு சொல்ல வேண்டாம். டைலாக் பேசுற படவா, போடா. என்ன நேரத்துல வந்தேன் தெரியல, இப்படி எரிஞ்சு விழுறாரு. எனக்கு என்ன நடந்ததுன்னு நல்லா புரிஞ்சு போச்சு. நீ அழாரு, இனிமே என்னால தாங்கிக்க முடியாது. இது பாருங்க, நான் உடனே அந்த காமினியை பார்த்தாகணும், அதுவும் இப்பவே பார்த்தாகணும். நீங்க என்ன சொன்னா? என்னம்மா இன்னைக்கு அச்சமே? அதுவும் இல்லாம ராத்திரி நேரத்துல அவ வீட்டுக்கு அசிங்கமா நாம எல்லாம் போக கூடாது. கவலைப்படாத, நான் கண்டிப்பா அவ வீட்டுக்கு உன்னை கூட்டிட்டு போறேன். சினிமா நடிகை காமினி வீடு இதுதானே? ஆமா. வாமா. நீங்கள் யாரும் என்ன விஷயம் தெரிஞ்ச பிறகுதான் உள்ள விடுவேன். குலகோத்தத்தே கேக்குறான். பரணி நட்சத்திரம், வில்வராய் கோத்திரம், மேஷ ராசி. நீ என்ன கோயில் குருக்களா இல்ல குருக்காவா? அனுச்சி தைரியமா வாமா, ரெண்டுல ஒண்ணு கேப்போம். வாங்க வாங்க வாங்க. நீங்க வருவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் கார் அனுப்பியிருப்பேனே.
உட்காருங்க. ஆயா, கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. மிஸ்டர் மணி வரல. என்னங்க அப்படி பாக்குறீங்க? நான் நட்டவனாரு. இவங்க வீட்டுக்கு பக்கத்துல தான் எங்க வீடு. இவங்க குடும்பமா எங்க குடும்பமா அப்படி. ஓகே, நான் உங்களை பார்த்து ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு சொல்லிச்சு. அதான் கூட்டிட்டு வந்தேன். என் தொழில் பாருங்க, அங்க 10 பொண்ணுகள் ஆட விட்டுட்டு வந்திருக்கேன். குரு பக்தியில எல்லாம் ஆடிக்கிட்டே இருக்கும். நான் போனாதான் நிக்கும். நீங்க ரெண்டு பேரும் ஆடிக்கிட்டே இருக்க, சி பேசிட்டே இருக்க, நான் லான்ல அப்படியே உலாவிட்டே இருக்கிறேன். வாங்க உட்காருங்க. என்னங்க வாங்க. நீங்க ஏதோ பேசணும்னு சொன்னாரு. ஒய்யார் மணி வக்கீல் இருக்காரு, அவர் அடிக்கடி இங்க வர்றாரா? ஆமா சார், வர்றப்பவே காமினி காமினின்னு வர்றாரா? சார், அவர் நேரா உள்ள போயிடுவார் சார். ஆமா, பகல்ல வர்றாரா, விளக்கு வச்சு வர்றாரா? இதெல்லாம் எனக்கு தெரியாது சார். ஆமா, இதுக்கு மேல சொன்னா உனக்கு வேலை போயிடும். மணி, செகண்ட் ஹவுஸ் செட்டப் பண்ணிட்டியாரா? ரெண்டு வீடும் உள்ள மோதுது. கோகிலா பேசிட்டியாமா? நீ பேச கூச்சப்பட்டினா நான் பேசட்டுமா? வேண்டாங்கிற கை காட்டி. சரி, இது பாருங்க, என் ஆத்துக்கார என்கிட்டே கொடுத்துருங்க. பிச்சை கேக்குற அவரை நாடு கடத்திட்டு போயிடாதீங்க. நான் பேசிட்டேன், பேசினது சரிதானே? வாங்க ஆத்துக்கு போலாம். போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு கோவம் வந்த என் மேல காட்டுங்க. எங்க அப்பா வாங்கி கொடுத்த பாத்திரத்து மேலே காட்டு. இது நான் வாங்கின முருகக்கா. இனிமே இந்த ஆட்டில் மனுஷன் இருக்க முடியாது. நான் போறேன், நிரந்தரமா போறேன். அல்லல் படுங்க. என்ன சார், என்ன விஷயம்? என்ன விஷயமா? காமினி இருக்காங்களா? அவங்க எல்லாம் வெளியில போயிருக்காங்க. வண்டி இருக்கிறது? அவங்கள தொந்தரவு பண்ண வேணான்னு சொல்லியிருக்காங்க. நான் வந்திருக்கேன் சொல்லு. அதெல்லாம் நான் சொல்ல முடியாது, நீ போலாம். என்ன ஐயா, மஞ்சு ஏன் இத்தனை சீக்கிரம் வந்துட்டா? ஸ்கூல்ல லீவ் விட்டாளா? குழந்தைக்கு காலையில இருந்து ஒரே ஜரம். டீச்சர் அம்மா வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு வர சொன்னாங்க. நான் வரேன். உடம்பு நெருப்பா குதிக்கிறது, டாக்டர் கிட்ட கொண்டு போன தேவல போல் இருக்கு. அதே மணி சார் இருக்காங்க. யாரையும் பார்க்க கூடாதுன்னு முதலாளியுடைய ஆர்டர். அதனால வந்து பார்க்கலாம். மன்னிக்கிடும், பட்டுக்கோங்க, நீங்க பார்க்க கூடாது அப்படின்னு அந்த அம்மாவுடைய ஆர்டர். நீங்க பார்த்து அந்த அம்மாவுடைய மூட் அவுட் ஆகி ஷூட்டிங் கேன்சல் ஆகி போச்சுன்னா எங்க போக போயிடும்? உங்களை உள்ள அனுப்பிச்ச முதலாளி என்ன வெளியே அனுப்பிச்சிடுவாரு. அதனால தயவு பண்ணி மன்னிக்கணும். அது வந்து ஆ
என்ன எதுக்கு அப்படி இன்சல்ட் பண்ற? வீட்டுக்குள்ள இருந்த என்ன வேலைக்காரனை விட்டு இல்லேன்னு போய் சொல்ல சொல்ற? ஒருவேளை நீங்க விரட்டி அடிக்க அடிக்க உங்களையே சுத்தி வர நாய் மாதிரி நானும் இருக்கணும் பாக்குறல? ஏதாவது சொல்லி தொலைங்கள, ஏன் இப்படி குடிமுடி போற மாதிரி பேசாத இருக்க? யார் கூடயும் மூழ்கிடக் கூடாது, அதுவும் உங்க குடும்பம் அழிஞ்சிடக் கூடாது. அதனாலதான் நான் உங்களோட பேச விரும்பல. உங்களை இனிமே நான் பார்க்க விரும்பல. நீங்க படிச்சவர்னு நினைச்சேன், ஆனா பலகீனமானவர்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லாரும் தங்களுடைய சுயநலத்துக்காக என்னை சுத்தி சுத்தி வந்து தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் சிரிச்சு நடிகையான என் முன்னாடியே நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இப்படிப்பட்ட கும்பல் என்னை சுத்தி இருக்கும்போதுதான் உங்க நட்பு எனக்கு கிடைச்சது. உங்க அறிவை நான் ரசிச்சேன், உங்க படிப்பை நினைச்சு நான் ஆச்சரியப்பட்டேன், உங்க ஹாசியத்தை கேட்டு சிரிச்சேன். நமக்குள்ள களங்கமே இல்லாத ஒரு நட்பு உருவாகுதுன்னு நினைச்சு பெருமைப்பட்டேன். ஆனா நீங்களும் மத்தவங்க மாதிரியே நடந்துட்டீங்களே மிஸ்டர் மணி. உங்க மனசுக்குள்ள விபரீதமான ஆசைகளை வளர்த்துக்கிட்டு இருக்கீங்க. உங்க குடும்பம் பிரியறதுக்கு நான் காரணமா இருக்க விரும்பல, அது என்னுடைய நோக்கமா இல்ல. இன்னொரு விஷயம், வாழ்க்கையில எந்த விதமான பிடிப்பும் இல்லாதவனா உங்களை புத்திசாலியா நினைச்சு நான் உங்களோட பழகினேன். ஆனா உங்களை விட அதிகமான புத்திசாலியை நான் சந்திச்சேன்னா உங்களை தூக்கி எறிய நான் தயங்க மாட்டேன். நீங்க இனிமே நான் சந்திக்க வேண்டாம். Let us part as friends. நீங்க போலாம். நான் போக மறுத்தா இந்த நட்புறவை உடைச்சுக்க நான் விரும்பலன்னா உங்க வாழ்க்கையில இருந்து ஒதுங்க நான் ஒத்துக்கலன்னா உங்களை தூக்கி எறிவே. காமினி நான் Touch me. Get out. இறங்கவே மாட்டேங்குது, இருக்க இருக்க ஜாஸ்தி ஆயிட்டே போறது. அவர் எதை பத்தியும் கவலைப்படாம சண்டை போட்டு ஆத்துக்கே வராம இருக்க. ஒருத்தி இருந்தாலும் ஒத்தாசியா இருக்கும், அவனையும் திட்டி துரத்திட்டார். நான் ஒருத்தையே கடந்து அவசப்பட்டு இருக்கேன். மனுஷா இருந்தும் பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு என்ன பார்த்து நான் தனியா தவிக்க விட்டுட்டு போயிட்டாரே பகவானே, என் குழந்தைய காப்பாத்துப்பா. பாவி மனுஷன் சதா சர்வகாலமும் அவ வீட்டிலே கிடக்குறார். குழந்தைக்கு எப்படி இருக்கு? இப்பவும் அவர் வரவிடாம
நீ மட்டும் வந்திருக்கியா? குழந்தையை நான் பார்க்கணும். வேண்டாம், நீ பார்த்தா குழந்தைக்கு ஏதாவது ஆயிடும். ஐயோ ஐயோ, எங்க குடும்பத்தையே ரெண்டாக்கி தேடி பாவி, நீ நல்லா இருப்பியா? கேண்டி, நான் உனக்கு என்னடி தப்பு பண்ணேன்? ஊர்ல எத்தனை ஆம்பளைகள் இருக்கா? என் ஆத்துக்கார மட்டும் ஏன்டி இப்படி ஆட்டி படைக்கிற? எனக்கும் இறக்கம் இருக்கு, மனிதாபிமானம் இருக்கு. உண்மையிலேயே எனக்கும் மிஸ்டர் மணிக்கும் என்ன உறவுங்கிறத உங்களுக்கு நான் விளக்கிக்கிட்டு இருக்க போறதில்ல. அது எனக்கு தெரியும், என் மனசாட்சிக்கு தெரியும். அது போது எனக்கு. இப்ப நாம உடனே செய்ய வேண்டியது குழந்தைய டாக்டர் சேகர் கிட்ட கொண்டு போய் காட்டணும். குழந்தைக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா இருக்கு. வாங்க குட்டிலா, சீக்கிரம் வாங்க. பயத்திரமா? எங்க பயத்திரமா? இன்னும் கொஞ்சமா பயத்திர. எங்க குழந்தைய கவனிச்சுக்கிற லட்சணம் அது? இப்படியா கேர்லெஸ் இருப்பாங்க? இது என்ன சாதாரண ஜுரமா? பத்து போட்டு குணப்படுத்திட டிப்தீரியாம்மா. நான் அஞ்சு நிமிஷம் நீங்க லேட்டா வந்திருந்தீங்கன்னா குழந்தைய உயிரோட பார்த்திருக்கவே முடியாது. அம்மா, இங்க எல்லாம் இப்படி அழக்கூடாது. டாக்டர், என் குழந்தைய எப்படியாவது காப்பாத்துங்க. உங்களை கை எடுத்து கும்பிடுறேன். புருஷன் தானே கடவுள், குழந்தைக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா. இத பாருங்க, உங்க குழந்தைக்கு குணமாகுமா இல்லையா? அப்ப கத்தி கலாட்டா பண்ணாம தயவு செஞ்சு வெளியில போடு ப்ளீஸ். இத பாருங்க கோகிலா, ப்ளீஸ் வாங்க வாங்க கோகிலா, பழாதீங்க. இத பாருங்க கோகிலா, இந்த நேரத்துல தேவை நம்பிக்கையும் தைரியமும் தான். உங்க பதட்டம் டாக்டர் சிகிச்சைக்கு எரிஞ்சலா இருக்க கூடாது. இங்கே இருங்க, உள்ள போய் நான் குழந்தைக்கு துணையா இருக்கேன். இருங்க. மணி மணி, மஞ்சுக்கு உடம்பு ரொம்ப சீரியஸா போயிடுது. டாக்டர் சேவை டேஷன் போயிருக்கா. நீ வந்த உடனே வர சொன்னா போய்க்கலாம். உடம்பு சரியில்லாத நேரத்துல வரவழைச்சிருக்கு. ஆனா நான் அவளை கண்டபடி ஏசினேன். அவளை திட்டினதுக்கு என்ன அவ வீட்டு போட்டுக்கணும். ஆனா வெளியும் செட்ட பண்ணாம குழந்தைய காப்பாத்தணுங்கிற துடிப்புல குழந்தைய அவளே தூக்கிட்டு அவ கரலே கூட்டிட்டு வந்தா. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்லன்னுட்டு எங்கெங்கயோ போன் பண்ணி பெரிய பெரிய டாக்டர் எல்லாம் வரவழைச்சா. நான் அவளை புரிஞ்சுக்காம வாய்க்கு வந்தபடி பேசிட்டேன்.
மஞ்சு உங்க அப்பா வந்தாச்சு இனிமே உங்களோட இருப்பாரு கவலைப்படாதீங்க ஓகேரா உங்க கணவர் உங்க குழந்தை பெஸ்ட் ஆஃப் லக் மஞ்சு மஞ்சு நான் வரேன் ஓகேரா நான் வரேங்க அடிக்கடி ஆத்துக்கு வந்துருங்க ஆத்துக்கு வரலனாலும் ஆத்துக்கார மறந்துடாதீங்க இன்னும் ஏதாவது கேஸ் வந்தா இவருக்கே கொடுங்க உங்களுக்கு தெரிஞ்சவாக்கிட்டையும் சிபாரிசு பண்ணுங்க ஆத்துக்கு வாங்கன்னு தைரியமா அவகிட்ட சொல்லிட்டேன் என் மேல அவ்வளவு நம்பிக்கையா ரொம்ப நம்பிக்கை அவங்க மேல